கங்கிராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் விஸ்வநாத். அடடா, இந்த கேஸ் ரொம்ப பிரமாதமா நீங்க டீல் பண்ணீங்க. வெற்றி உங்களுக்கு தான். தேங்க் யூ. என்னையா அது? ஒரு பொம்பளையா இத்தனை கொலை பண்ணிருக்கா? அநியாயமா இருக்கு. கேக்குறதுக்கே கொடுமையா இருக்கு. 1 2 இல்ல 13 கொலை. அது ஒரு பொம்பளை பண்ணிருக்கயா? யுவர் ஆனர், மேல்பார சர்க்கியூட் ஹவுஸில் 13 பேரை வெட்டி கொலை செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சாரதா தான் தான் அந்த கொலைகளை செஞ்சேங்கிறத பகிரங்கமாக ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஏன் கொலை செஞ்சேங்கிறதுக்கு உண்டான காரணத்தை மட்டும் சொல்ல மறுக்கிறாங்க. யுவர் ஆனர், இந்த கொலை வழக்கு சம்பந்தமா இந்த கொலையை நேரில் பார்த்த முக்கிய சாட்சியான ஜெயிலர் மிஸ்டர் ஜெகநாத் விசாரிக்கிறதுக்கு இந்த கோர்ட் எனக்கு அனுமதி தரணும். எஸ், பர்மிஷன் கிராண்டட். கே ஜெகநாத், கே ஜெகநாத், கே ஜெகநாத். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. யுவர் ஆனர், அன்னைக்கு நவம்பர் 16 ராத்திரி 10 இருக்கும், மேல்பார சர்க்கியூட்ஸ் வழியா நான் ஜீப்ல போய்கிட்டு இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் நடந்தது நான் போலீஸ்ல சொன்னேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இத்தனை கொலைகளையும் நீங்க ஏன் செஞ்சீங்கிற காரணத்தை சொல்ல மறுக்கிறீங்க. அதை சொன்னீங்கன்னா அதுல நியாயம் இருந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை குறையலாம் இல்லையா? இந்த சாட்சியை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவர் சொன்னதெல்லாம் உண்மை, சத்தியம். நான் பண்ண இந்த கொலைகளுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை சீக்கிரமா கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த சாரதாவை உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா? தெரியும். எப்படி? சாரதா என்னோட மனைவி. கடந்த 25 வருஷமா எனக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவங்களை விட்டு பிரிஞ்சு 25 வருஷத்துக்கு அப்புறம் கொலை நடந்த அன்னைக்கு தான் அவளை, ஐ ஆம் சாரி, அவங்கள நான் பார்த்தேன். யுவர் ஆனர், குற்றவாளியை தான் தான் அந்த கொலைகளை செஞ்சேங்கிற உண்மையை ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கணவரே இந்த கொலைகளை நேரில் பார்த்ததா சாட்சி சொல்றார். எனவே சத்தியத்தையும் நீதியும் காப்பாற்றுறதுக்காக இவங்களுக்கு தகுந்த தண்டனை தர வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். சாரதா, என்ன மன்னிச்சிருமா? சத்தியத்தையும் நியாயத்தையும் காப்பாத்துறதுக்காக உனக்கு எதிராகவே சாட்சி சொல்லும்படி ஆயிருச்சு. நீங்க அப்படி சொன்னதுக்கு நான் வருத்தப்படல, பெருமைப்படுறேன். என்ன, என் வாழ்க்கையிலையும் சரி வழக்கிலையும் சரி எப்பவும் நியாயம் உங்க பக்கம் தான் இருந்திருக்கு. இல்லை சாரதா, ஏதோ ஒரு நியாயம் உன் பக்கம் இருக்கு. எதுக்காக அந்த 13 கொலையை செஞ்சேன்னு கோர்ட்ல சொல்லாத உண்மையை தயவு செஞ்சு இப்பவாது என்கிட்ட சொல்லு. நாம சேர்ந்திருக்கும் போதுதான் உன்னை சந்தோஷமா வாழ வைக்க முடியல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு இப்பவாது ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கொடு. வரேங்க. Thank you.
சேகர் இன்னும் நீ வீட்டுக்கு போகல இன்னே டியூட்டி முடியல ஏய் தட்சணை வாங்கிட்டு வெறும் காசுக்காக பூஜை பண்ற அர்ச்சகர் இல்லடா உன்னோட ஃப்ரெண்ட் இந்த நேரத்துல இல்லடா நான் கூட இருக்கணும் உன் வீட்ல உன் பொண்டாட்டி புள்ளைங்க சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க வசிச்சா சாப்பிடுவாங்க பைப்ப ஃபில் அப் பண்ணு நீயும் நானும் ஒன்னா தான் இந்த ஜெயில கான்ஸ்டபிளா சேர்ந்தோம் நீ ஒழுங்கா டியூட்டியை பார்த்த இன்னைக்கு சூப்பரண்டா இருக்க நான் வீட்ல ஒழுங்கா டியூட்டியை பார்த்தேன் அதனால இன்னைக்கு நாலு குழந்தைகளுக்கு தகப்பனா இன்னும் கான்ஸ்டபிளாவே இருக்க சேகர் கேட்கவே சுகமா இருக்கடா உனக்குன்னு ஒரு வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளைங்க இப்படி எதுவுமே ஆரம்பத்திலிருந்து எனக்கு கொடுப்பன இல்லாம போச்சுடா சின்ன வயசுல எங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க விவரம் தெரிஞ்ச காலத்துல அப்பாவும் போயிட்டாரு சகர் அனாதங்கிறது மத்தவங்களுக்கு வெறும் வார்த்தையா இருக்கலாம் ஆனா அந்த வார்த்தையுள்ள கொடுமையை முழுசா அனுபவிச்சவனா ஏண்டா அப்படி பேசுடா பேசுனாதான் மனசுல இருக்கிற பாரம் குறையும் சாரதா வசதியான குடும்பத்து பொண்ணு ரொம்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சாரதா அப்படி வாதம் இருந்தப்போ அவங்க அப்பா ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டாரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு நானும் ஒத்துக்கிட்டேன் ஆனா நான் வேலையில இல்லாதவங்கிறதுக்காகவும் சம்பாதிக்க வக்கு இல்லாதவங்கிறதுக்காகவும் என் மாமனார் என்ன நின்னா நடந்தா சாப்பிட்டா என்ன அவமானப்படுத்துறது இருக்கே இப்ப நினைச்சாலும் எனக்கு பத்திக்கிட்டு வருதுடா பத்திக்கிட்டு வருது நானே ஏன் பிறந்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மகன் பிறந்தான் அம்மா பாத்து பாத்து மெதுவா மெதுவா பாத்து மெதுவா வா ஆ பாத்து அடேடேடே என் குட்டி பையா அதல பாருங்க வீட்டுக்கு லட்சுமியா பொம்பளை புள்ள பிறக்கும்னு நானும் சரதாவை நினைச்சேன் ஆனா ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு அதுக்கு என்ன மாப்பிள்ள அடுத்ததை பெத்துக்கிறது பொண்ணா பெத்துக்கிட்டா போச்சு எத்தனை குழந்தை பெத்துக்கிட்டாலும் பழக்க பொறுத்து நான் தானே ஏம்பா அவர் என்ன சொல்றாரு நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன இல்லாதே சொல்லிட்டேன் உள்ளத தரமா சொன்னேன் சார் கூலி கொடுங்க சார் எவ்வளவுப்பா 5 ரூபாய் சார் அது ஏம்பா அவர்கிட்ட கேக்குற எங்கிட்ட கேளு நான் தரேன் சார் 5 ரூபாய் நோட்டை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு என்னடா தவறிடுச்சா இல்ல ஒரு 5 ரூபாய்க்காக என் மாமனார் என்ன கேவலமா பேசுறதை இப்ப நினைச்சா கூட என்ன யாரோ ஓங்கி அறையிற மாதிரி இருக்குடா அந்த அவமானத்தை எல்லாம் மறந்துடுறா நேவர் நேவர் இன்ஃபேக்ட் நான் அதை மறந்தா கூட என் வாழ்க்கையில நான் சந்திச்ச அவமானங்களும் எனக்கு ஏற்பட்ட கேவலங்களும் தான் என்ன இந்த அளவுக்கு வசதி இருக்கு 17 18 18 ஏண்டா விஜய் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் 18 தாண்டவே மாட்டியா அவனுக்கு 18க்கு மேல தெரியாதுங்க குழந்தைய நல்லா வளர்த்து வச்சிருக்கடி நானா வளக்குறேன் நீங்க தான் என் புள்ளனை 24 மணி நேரமும் தூக்கி வச்சிருக்கீங்க அவனுக்கு சாப்பாடு ஊட்டறதுல இருந்து குளிப்பாட்டற வரைக்கும் எல்லாம் நீங்க தானே செய்றீங்க அப்பா என்ன தூக்குற மாதிரி அம்மாவை தூக்குவீங்களா தூக்குவியாவா என்னடா உங்க அப்பனை இவ்வளவு கவலமா பேசிட்டா இப்ப பாரு ஐ சாதா நில்லுடி பையனே சொல்லிட்டு அதுக்கு அப்பிலே கிடையாது நில்லுடி இப்ப கொஞ்சம் குளி குடி நில்லுடி இப்ப பாரு டேய் மவனே மவனா விடுங்க இறக்கிடுங்க என்ன மாப்பிள்ள சாரதாவை குண்டு கட்டா தூக்கிட்டீங்க போல இருக்கு நம்ம வீட்டு சாப்பாடு நெல்லூர் அரிசி இல்ல ஏமா மாப்பிளைக்கு சாப்பாட்டுல நீ எல்லாம் நிறைய போறீல அதான் அலேக்கா தூக்கிட்டாரு அப்பா வாங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்திருக்க போறீங்க வாங்க வந்து தூங்குங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீயும் நானும் சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் எங்க அப்பா வயசான காலத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு எனக்காக அவர் மன்னிக்க கூடாதா சாரதா பச்சமுங்கிலுக்கு வெட்டும் போது தெரியாது அது பந்தக்காலுக்கு போகுதா பாடைக்கு போகுதான்னு உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா இந்த மாதிரி என்ன கேவலப்படுத்துவாருன்னு எனக்கு தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் எனக்கு எனக்கு தினம் இதே பிரச்சனையா போச்சு
அப்பாவை சமாதானப்படுத்துறதும் உங்களை சமாதானப்படுத்துறதும் நான் யாருக்குன்னு பதில் சொல்றது? சரதா, இப்ப உனக்கு எனக்கு இடையில இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். புரியல? என்ன நம்பி நீ குழந்தைய கூட்டிட்டு என் கூட நீ வெளியே வரையா, இல்ல உங்க அப்பா கூட நீ எங்கேயே இருந்துறியா? நானும் ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். இந்த நிமிஷமே உங்களோட வீட்டை விட்டு வர தயார். ஆனா அடுத்த வேளை பாலுக்கு விஜய் அழுதா வாங்கி கொடுக்க உங்களுக்கு சொல்லு. எனக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்டு முடிச்சிரு சார்தா. நான் என்ன பேசினாலும் தப்பாவே படுது. சரி சரி, கற்பனை பொண்ணுங்க அதிகமா கண்ணு முழிக்க கூடாது, போய் படு. சீக்கிரமா மேல வாங்க. சீக்கிரமா மேல வரத்தான் பாக்குறேன். நீ போய் படு. விஜய், அப்பா போறண்டா, என்னைக்கு உனக்கு பால் வாங்கி கொடுக்கற அளவுக்கு யோகியதை வருதோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும். சரதா, நான் இந்த வீட்டை விட்டு போறமா கோழத்தனமா பயந்துகிட்டு போகல, ரோஷமா சம்பாதிக்கணுங்கிற முடிவோட போறேன். அதுக்கப்புறம் அவளை சந்திக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியல. 20 வருஷம் கழிச்சு அவளை நான் பார்க்கறப்போ ஒரு கொலகாரியா தான் பார்த்தேன். வர்றவங்க எல்லாம் விலையை கேட்டுக்கிட்டு போறாங்களே தவிர யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே. ஜனங்க கிட்ட காசே கிடையாதுன்னு இவங்க வாங்காட்டி போறாங்க. ஜெயில் கான்ட்ராக்டர் சேது வந்தாருன்னா அள்ளிக்கிட்டு போயிடுவாரு. அதான் அவரே வந்துட்டாரு. வந்துருவோம் வந்துருவோம்னு சொன்னோம், வந்துட்டோமா இல்லையா? வணக்கண்ணே. வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். 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 அடேங்க அப்பா, ஜெயில் கான்ட்ராக்டர்னு சொன்னவன்ன ஏகப்பட்ட மரியாதை. யோ வணக்கம். ஜெயிலுக்கு காய்கறி எல்லாம் குடியா? பிரதர், கமான், ராமநாதபுரத்துல மழையே இல்லைண்ணே. என்னால மழையெல்லாம் வரவழைக்க முடியாது. நான் காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜெயில கொண்டு போய் போற ஆளு. வேலை கொடுக்கணே, மாடா உழைக்கிறேன். மாடா உழைக்கணும்னா தஞ்சாவூருக்கு போ, ஏர்ல கட்டி உழுவானுங்க. அது பிடிக்கலன்னு வண்டி மாடா இருக்கணும்னா பொள்ளாச்சி போ, அதுவும் பிடிக்கலனா கேரளாவுக்கு போ, அடிமாடா உபயோகப்படுத்துவானுங்க. எலும்பு வேற தோல் வேற ஆக்கிடுவானுங்க. மாடுன்னு சொன்னதுக்கே இந்த கதைண்ணா, பசுமாடுனா கறந்துருவீங்க ஊருக்கே. என்ன ஜெயில்காரர, தக்காளி நல்லா பழுத்து இருக்கு வாங்குறது? எது எலுமிச்சம்பழம், எது தக்காளி, எது நீன்னே தெரியல. இந்த பக்கம் இருக்கிறது எலுமிச்சம்பழம், இந்த பக்கம் இருக்கிறது தக்காளி, நடுவுல இருக்கிறது தான் நான். வெண்டைக்காய் வேற இருக்கு, அத ஒதுக்கிட்டு பாக்குறது. வாங்க வாங்க. ஏய், நீ இன்னும் போகலையா? நமக்குள்ள ஒரு முடிவு தான், எப்படி போறது? என்ன நமக்குள்ள முடிவு? வேலை கட்டணே. அதெல்லாம் வேலை எல்லாம் கிடையாது, போடுங்க. ரெக்கமெண்டேஷன் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். சரி, உம்பளை சொல்லிருச்சுல, வேலை போட்டு தர்றேன். சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? 3 வேளையும் புண்ணாக்கு போடுறேன். அண்ணே, நீ தான் மாடா உழைக்கிறன்னு சொன்னீங்க. கொம்பு முளைச்சிட்டா? பரவாயில்ல, ஆனா சாணி போட்டுறாத. எவன் அள்ளிக்கிட்டு தெரியுது? டேங்க அப்பா, குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னமோ தெரியல, ஒரே மயக்கமா இருக்கு. பாத்து செய்யறதுல கால் அடிபட்டுச்சுல. நீங்க ஏன் என் காலை பிடிக்கிறீங்க? அன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே வான்னு கூப்பிட்ட போய் நான் வந்திருந்தேன், எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நான் தான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லம்மா, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். என் ரோஷன்தான் பெருசுன்னு நினைச்சு உன்னையும் குழந்தைய அனாதையை விட்டுட்டு வந்ததுனாலதான் உனக்கு இந்த நிலைமையாச்சு. வாமா போகலாம். எங்க நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பிலையும் பாசத்திலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த குறையும் இருக்கிறதா எனக்கு தோணல. ஆனா ஒரு சந்தேகம் மட்டும் என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன? இந்த 25 வருஷமா
என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? தோணிச்சு. நான் நினைச்ச மாதிரியே கான்ஸ்டபிள் வேலை கிடைச்சது. உடனே நான் நினைச்சது பார்க்கணும்னு துடிச்சது என் சாரதாவைத்தான். ஆனா உங்க அப்பா ஞாபகம் வந்ததும் சம்பளம் வாங்கின பிறகுதான் உன்னை பார்க்க வரணும்னு முடிவு பண்ணேன். முதல் மாசம் சம்பளம் வாங்கினேன். சம்பாதிச்ச பணத்தை பாக்கெட்லயும் உன்னை என் மனசுலயும் சுமந்துகிட்டு நெஞ்சு நிறைய ஆசையோட உன்னை பார்க்க ஓடி வந்தேன். आप कौन है? आपको क्या चाहिए? यारो நீங்க ஐ அம் தி ஓனர் ஆஃப் திஸ் ஹவுஸ். அப்படினா இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்த சரதா பூட்டாங்க. ஷீ சோல்ட் தி ஹவுஸ் டு மீ. சரதா இந்த வீட்டை வித்துட்டாங்களா? எஸ். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது பா. நீ ஊரை விட்டு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். வேலையும் பணமும் தான் உன்னை என்னையும் பிரிச்சது. அது ரெண்டும் எனக்கு கிடைச்சப்போ நீ என்ன விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிட்ட. அத நினைச்சு நான் எத்தனை நாள் வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? கேது, இன்னைக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. போறோம் போறோம். 50 ரூபாய் கொடுத்து இட்லி வாங்கி சொல்லிட்டு நான் பட்டபாடு தெரியாதா? அது இட்லி பிரச்சனை, இது பட்லி பிரச்சனை. அந்த காய்கறி கடைக்காரி ஜிம்மி இருக்காளே, அவளை நான் விரும்புறேன். அவ கூட நான் தனியா பேசலாமான்னு நீ போய் கேட்டு வந்து சொல்லு. அண்ணே, இந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்க தான் தனியா போகணும். நான் போக கூடாது. ஏன்னா எங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா கோச்சிக்குவாரு. உங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா எங்க இருக்காருன்னு காட்டு. அவரை குத்தி கொலை பண்ணிடுறேன். எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு விட்டு சித்தப்பா, ஒண்ணு விட்டு சித்தப்பான்னு. டேய், அந்த ஜிம்மியை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்க. ரெண்டு பேருமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட வேண்டிய தேவையே இல்ல. வீட்டு சாப்பாடே சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, தக்காளி இனாமா கிடைக்கும்டா. தக்காளி இனாமா கிடைக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி காரியங்களை இறங்கலாமா? சொன்னதா செய்யடா. ஐயோ, ஜிம்மி சரின்னு சொல்ல போறான். அங்க போய் என்ன பேசுறது, எப்படி பேசுறது? ஐயோ, யாருக்கு நீங்க மொட்டை அடிச்சிருக்கீங்க? நீ யாருன்னு முதல்ல சொல்ற? தக்காளி வாங்க வந்தேன். தக்காளி கடையில இல்ல இருக்கு, இங்க எதுக்கு வந்த? வீட்ல இருந்தா கடைக்கிறது போணும், அதனால இங்கேயே வாங்கலான்னு வந்தேன். டேய், உண்மையே சொல்லு. அப்பா, இவர் ஜெயில் கான்ட்ராக்டர் சேது இல்லப்பா. ஆமா, அவரோட கைத்தடி கேது. விடு. டேய், இங்க எதுக்குடா வந்த? சேது உங்க பொண்ண விரும்பறாரா, வரலாமான்னு கேட்டாரு. அப்படியா? என் பொண்ணு விரும்பறா, அவ வர சொன்னான்னு சொல்லு போ. ம், டேய், இத மாத்தி சொல்லி அவனை தப்பிக்க வைக்கலாம் நினைச்ச நீ இந்தியாவுல எந்த மூலையில இருந்தாலும் சரி உன்னை கடிச்சே கொன்னுடுவேன். ஏங்க, போன ஜென்மத்துல உங்க அப்பா நாய் பிரவியா? போடா. ஏமா, நீயா வர சொன்ன? தக்காளி மேல சத்தியமா சொல்றேன்பா, நான் வரவே சொல்லல. தக்காளி மேல சத்தியம் பண்ணிட்டியம்மா? அன்று வந்ததும் அதே நிலா. சச்சச்சா, கேது, போன தூது என்ன ஆச்சு? வெற்றி வெற்றி. அண்ணே, பொண்ணுங்க மனசை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த பொண்ணு அதே நினைச்சிருக்கு. எனக்கு தெரியும். ஜிம்மி காய்கறி கடையில உட்காந்துட்டு என்ன பார்த்த பார்வை, தவிச்ச தவிப்பு. ஐயோ, என்ன சொல்லி அனுப்பிச்சா? உடனே வர சொல்லிச்சு. தனியா தனியா இருக்கா? நான் பாக்கும்போது தனியா தான் இருந்துச்சு. ஜிம்மி அண்ணே, அது என்ன சும்மா ஒரு ஆதரவுக்காக பிடிச்சிருந்தா? ஜிம்மி, அப்பனை வெளியே அனுப்பிச்சுட்டு என்ன பாக்குறதுக்காக தனியா இருக்கியா? நான் என்ன பண்றேன், இன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிக்கிறேன். நீ என்ன பண்ற? அண்ணனுக்கு குளிக்கிறதுக்கு வெந்நீர் தயார் பண்ணி வைக்கிறேன். வரட்டுமா? பின்னீரும் பின்னி. வெந்நீர் என்ன, தைலமே வாங்கி வைக்கிறேன். வாங்க. நான் வருவேன்னு வாசப்படியில காத்துக்கிட்டு இருந்தியா? ஜிம்மி, ஜிம்மி வா, நம்ம ரெண்டு பேரும் கும்மி விளையாடலாம். ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. பின்னால என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. பின்னாலே என்னது? என்னது, திருப்பதி மொட்டையா, திருத்தணி மொட்டையா, இல்ல பூச்சிக்கடி மொட்டையா? இது யாரு? எங்க பெரியப்பா. உங்க பரம்பரையே மொட்டையா? என்னங்க வர சொல்லிட்டு அடிக்க வர்றாரு? உன்னை வர சொன்னதே நான் தாண்டா. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா ராத்திரியில வழுத்து தாண்டா. பின்ன இடுப்பா இது தெரிஞ்சு தாண்டா நசுக்கறங்க. அடிச்சிட்டே இருக்காரு, பாத்துட்டே இருக்கீங்களா? ஏதாவது பண்ணுங்க. விட்டுடுங்கப்பா, ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம வியாபாரமே கெட்டு போயிரும். அப்பா, ஒழுங்கா ஓடி போட ராஸ். கரங்க, இந்த பக்கம் போடா. மயக்கத்துல வாசல் தெரியல. ஐயோ, ஒண்ணு நடக்கலையே. யார புடிச்சு சொல்றது? ஆ ராஜா, ஆ ராஜாதி ராஜன், இந்த ராஜா. என்னண்ணே பூவோட போனீங்க, நாரோட வரீங்க? நாரிருச்சு இல்ல,
அந்த மொட்டைய மொட்டைனா இல்ல மொட்டை மாடியில நான் பாட அவ ஆட நான் பாட என்ன முகமெல்லாம் கீறி இருக்கு இந்த பக்கம் கீறி இந்த பக்கம் பாம்பு மகுடி எடுத்து ஊதுங்க டே அந்த பொண்ணு என்ன பிரியமா கட்டி பிடிக்கும் போது பிராண்டிட்டா நாளை போம்போது நெகவட்டி சேர்த்து எடுத்து போங்க நெகவட்டி என்ன மம்புட்டி எடுத்து போய் சாச்சிறேன் டேய் அவளா வர சொன்னாளா இல்ல நீயா சொன்னியா அவன் தானே வர சொன்னா இது ஏன்டா என்கிட்ட முதல்லயே சொல்லல இந்த உண்மையை சொன்னா இந்தியா புறம் தரச்சி தரச்சி கடிப்பேன்னா சும்மா விட மாட்டேன் என்ன செய்ய போறீங்க பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் எலும்புக்கு எலும்பு கொழுப்புக்கு கொழுப்பு மொட்டைக்கு மொட்டை மொட்டை போட போறீங்களா ஆ மொட்டை போட போறாங்க சும்மா இரு அவ மேல எப்படியாவது பழிய சுமத்தி ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சா அந்த பொண்ணு தனியா தான் இருப்பா ஐயோ சாப்பிட்டீங்களா எல்லாத்துலயும் உங்களுக்கு அவசரம் தான் அப்படி புதுசா பாக்குறீங்க இல்ல நேத்து நீ என்கிட்ட கேட்ட கேள்விய நானும் உங்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் தெரியுங்க இந்த 25 வருஷமா எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணலையான்னு கேட்க போறீங்க அதானே நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிறைய கடன் இருக்குன்னு தெரிய வந்தது வீட்டை வித்து கடனை அடைச்சு குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு அந்த ஊரை விட்டு போயிட்டேன் நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் உங்களை இத்தனை வருஷமா பார்க்காம இருந்தேனே அதுதாங்க எனக்கு கஷ்டமா இருந்தது இப்ப பொறுப்பாவது உங்க கூடவே இருக்கிறேனே அந்த பாக்கி ஒண்ணு போதுங்க குழந்தைகள வச்சுக்கிட்டு நீ எப்படி எல்லாம் சிரமப்பட்டியோ இல்லைங்க இந்த அம்மாவுக்காக அந்த குழந்தைங்க தான் ரொம்ப சிரமப்பட்டுச்சு விஜய் ஒரு மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் சின்னவ கீதா ஸ்கூல் போயிட்டு இருந்தா கீதா என்ன மாதிரியே மண்டு விஜய் உங்களை மாதிரியே கோபம் படப்படப்பு ரோஷம் எல்லாம் ரொம்ப அதிகம் வீட்டுக்கு பின்னால இருக்கிற தோட்டத்துல விளையிற காய்கறிகளை வித்து தான் எங்க ஜீவனமே நடந்துச்சு நான் விஜய் கீதா எங்க மூணு பேரை தவிர எங்களோட ஒரு அநாத பையனும் வளர்ந்தான் தப்பு தப்பு சத்தம் போடாத எனக்கு கோவம் வரும் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க சும்மாவே இருக்க மாட்டேன் பிடிச்சா கத்துது கத்தாம இருக்கிறதா அடிக்கிறேன் அப்புறம் சுத்தமா கத்தாது சைக்கிள் கொண்டு உள்ள வைடா போ தப்பு தம்புடே தப்பு ஏய் தம்புடுன்னு அடிச்சு பல்ல கழட்டி போடு தம்புடே நீ கார்த்திகேல பிறந்தவன் நான் ஐபைஸ்ல பிறந்தவன் நான் உன்னை விட ஒரு மாசம் மூத்தவன் என்கிட்ட இது மாதிரி வேலை எல்லாம் சொல்லாத சரி சரி சைக்கிள் கொண்டு உள்ள வைடா ராஜா ஆதி வண்ணே காணாத நீ பாசத்துல பாண்டா கூட தங்கச்சி திட்டுது நேரி மேல் வாங்கி வச்சிருக்கேன் ஏமா இந்த வேலையில உன்ன நான் செய்ய வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல நாள் பூரா நீயே கஷ்டப்படுற இத நான் செய்ய மாட்டேனா சரியா நீ தான் நாள் பூரா மெக்கானிக் ஷெட்ல கஷ்டப்படுற அம்மா அண்ணனும் வேலை பாக்குது நீயும் கஷ்டப்படுற அதனால உனக்கு துணையா நான் வீட்லயே இருந்துறேனே எனக்கு எதுக்கு படிப்பு பாத்தியாமா எங்க சுத்தி எங்க வர கழுதைக்கு படிக்கிறதுல இஷ்டம் இல்ல பள்ளி கூடம்னா கசக்குது மண்டு யார் மண்டு நானா நீதான் 8 ஆம் கிளாஸ்ல 3 தடவை ஃபெயில் ஆன நீதான் மண்டு குளுப்ப பாத்தியாமா உங்களுக்கு ஏய் நில்லு நில்லு பார் ஓடாத ஏய் இரு நில்லு உடைக்க பண்ண மாட்டே நில்லு ஏய் நில்லு நில்லு நீ 8 ஆம் கிளாஸ்ல 3 வருஷம் ஃபெயில் ஆயிட்டேன்னு தான மெக்கானிக் ஷெட்ல சேர்த்து விட்டேன் நான் ஒழுங்கா தான் படிச்சேன் அந்த வாத்தியார் தான் சரியா சொல்லி தரல சரி சரி கை கட்டி வாங்க சாப்பிடலாம் தெரியுமே வழக்கம் போல ஒரே ஒரு கிழங்கு கொஞ்சோண்டு ஊறுகா அதானே ஒவ்வொரு வேலையும் பொங்கி போடணும் தான் என் நினைக்கிறேன் எனக்கு ஆண்டு வந்த வசதியை கொடுக்கல நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அம்மா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா ஓ மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசுவேனா கிழங்கு என்ன சாதாரண விஷயமா அதுலதாமா ஏகப்பட்ட சத்து இருக்கு இத போடுமா தப்பு தப்பு
வாங்கنا வந்து குட்டிங்க ஐயா 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 ஈ பாத்தியா மகுசும்ப என்னமா சாப்பிடாம தட்டைய பாத்துக்கிட்டு இருக்க உங்க அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல அப்பாவா அவர் யாரு ஓ ஓ புருஷனை சொல்றியா அவர் இருந்திருந்தா இத விட இன்னும் மோசமா தான் இருந்திருப்போம் அப்படி எல்லாம் பேசாதையா அட போமா உன்னை எங்களையும் காப்பாத்த முடியாம தவிக்க விட்டுட்டு போனவர்தானே அந்த கையாளாக அவரை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத காப்பாத்த முடியலங்கிறதுக்காக அவர் என்னை விட்டுட்டு போல ரோஷம் போயிட்டாரு பொல்லாத ரோஷம் சாப்பிடும்போது இனிமே உன் புருஷன் பத்தி பேசாதமா இவர்லாம் ஒரு அப்ப அப்பா பத்தி பேசினாதான் அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்புறம் ஏமா பேசுற படிக்கிற நேரத்துலலாம் ஊரச்சித்து இப்ப பரிச்சைக்கு போற என்ன பண்ண போறியா நான் நினைக்கிறேன் अनेகமா இந்த வருஷம் கோட்டு தான் அடேங்க அப்பா நம்ம தோட்டத்து கிழங்கு சாப்பிட்டு உன் கையில இவ்வளவு பழம் இருக்கு இன்னும் விதவிதமா அம்மா சமைச்சு போட்டா ஊரே வளைச்சு வளையல போட்டு போல இருக்கு போன் எப்ப பார்த்தாலும் நம்ம அம்மா கிட்ட சத்தம் யாராவது வந்து என்ன காப்பாத்து சைக்கிள் படிமா இந்த வந்தற யாராவது நீ காப்பாத்துங்களே ஐயோ குட் மார்னிங் நீயா பின்ன வேற யாரோ ஒரு பொண்ணே நாலு பேர் கெடுக்குறாங்கன்னு நினைச்சி ஹீரோ மாதிரி காப்பாத்தலாம்னு வந்தீங்களாக்கோ ஏய் இந்த விளையாட்டலாம் வச்சிட்டா செவுளு பிஞ்சு போயிரும் லுக் மிஸ்டர் 21 வயசு வந்தா எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்கிற மாதிரி மனசுக்கு பிடிச்ச ஆம்பளைய காதலிக்கிற உரிமை எல்லா பொண்ணுகளுக்கும் உண்டு காட் இட் இந்த காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு அடிக்கடி பின்னாடி சுத்தாத இதெல்லாம் வேற ஆளட்ட வச்சிக்க அண்ணே டக்கர் இப்படி சவுண்ட் கொடுக்க சொல்லி தனியா சந்திக்கிறதாக்கும் ஏய் விவரம் தெரியாம ஏதா பேசாத யார்னே இது இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரம் பொண்ணு ஓஹோ அதான் உன் கூட சுத்திட்டு இருக்கங்களா இவர சுத்தனானே எனக்கு என்ன தலையெழுத்தாமா அந்த ஆண்டவனே என் கனவுல வந்து இவரையே காதலிச்சி இவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிச்சு அதனால தான் சுத்துறேன் ஆஹா அந்த ஆண்டவன் என் கனவுல வந்து சொல்லட்டும் அப்புறம் பார்க்கலாம் நீ வாமா வந்துட்டான் அனி ஆல் தி பெஸ்ட் थैंक यू பாட்டி நாத்தனார் ஓகே அத்தை ஒண்ணே தான் பேலன்ஸ் அவங்களே நான் சரி பண்ணிக்கிறேன் ஜான் பாரி மாமா மாமா அங்க வந்த அண்ணனை பாரு சிகரெட் குடிக்குது வா ராஸ்கர் நம்ம பொழைக்கிற பொழப்பு என்ன உனக்கு சிகரெட் கேக்குதா சிகரெட் இல்லம்மா அது வந்து நான் போட்டு வச்சேன்னு சொன்னல்ல எப்படி போட்டு கொடுத்தே பாத்தியா அத்த வச்சிட்டியா இரு உன்ன அம்மா அம்மா வேண்டாம் அம்மா 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 நீடா விஜய் ஓடாத ஓடாத நீ வாங்கு வந்தா ஏய் ஹோல்டன் ஹோல்டன் என்ன அடிக்கடி ஆடியோ வலிக்குதே என்ன பிடிச்சியே நீ அம்மா அம்மா வேண்டாமா வேண்டாம் அப்பா எவ்வளவு நாள் உனக்கு இந்த பழக்கம் அம்மா சின்னவன் முன்னாடி என்ன கேவல படுத்தாதமா அவ இத வச்சு ஒரு வாரத்துக்கு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா சொல்லு சொல்லு அது பிடிக்க மாட்டேன் உன்ன அடிச்சு என் கை வலிக்குது எனக்கு கை வலிக்கும்னா கத்துனே உனக்கு கை வலிக்கும்னா கத்துனே ஷோ 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 கா 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 வா ஸ்கூலுக்கு போம்போது வச்சிரேன் கீதா இவன் என்ன காக்க பிடிச்சாலும் சரி ராத்திரி இவனுக்கு சோறு போடா சரி சிகரெட் பிடிச்சு ஐயோ வெவெவே என்னங்கடா அது திடீர்னு சத்து நம்ம கட் பண்றாங்க நான் ரொம்ப ரோசக்காரன் ஒரு சொல்லு சொன்னா சொன்னதுதான் சோறு போட முடியானே போங்க நாங்க என்ன சோத்துக்கு அலையறோம் அதுவும் சோறு கூட இல்ல கிழங்கு தான் தப்பு தப்பு உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன் பாரு அதான்டா தப்பு தப்பு இந்தா உன்னால பசி தாங்க முடியாதா அம்மா சாப்பிட்டு சொன்னாங்க சீக்கிரம் சாப்பிட்டு தட்டு கொடு எனக்கு தூக்கம் வருது மீன் குழம்பு இந்த பாரு என்ன என்ன மானம் கட்ட நினைச்சா ரோசம் கட்ட நினைச்சா இந்த அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு 1 நிமிஷம் தான் டைம் அப்புறம் தட்டி எடுத்துட்டு போய்டுவேன் என்னங்கடா அது நம்ம வீக் பாயிண்ட் வச்சு அடிக்குறாங்களே இன்னைக்கேன்னு பார்த்து தம் அடிச்சு அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன் இதுல வேற சபதம் ஏய் போதும் போதும் சாப்பிடு இத பாருமா நீ சொன்னேங்கிறதுக்காக சாப்பிடுறேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல நான் ரொம்ப ரோசக்காரன் ஓ ரோஷம் என்னன்னு எனக்கு தெரியும் இந்த இதையும் சாப்பிடு முட்டை இத தாய் கழகங்கிறது சத்துனோட முட்டை எப்படி எனக்கு முட்டை நீ போய் தலைவர்கிட்ட கேளு போடா அம்மா ரேஸ் கார ட்ரைல் பார்க்க என்ன நேபாள் வரச்சில ஆர்டர் வந்திருக்கு போனா நிறைய பணம் கிடைக்குமா ரொம்ப சந்தோஷம் பா எப்போ ஏ திரும்பி வருவே ஒரு மாசத்துல வந்துருமா நான் நினைக்கிற மாதிரி பணம் கிடைச்சிட்டா இப்ப வேலை பார்க்கற மெக்கானிக் சட்ட விலைக்கே வாங்கிடுவேன் ரொம்ப நல்லது கீதா அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க விஜய் உனக்காக ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போறேன் நீ திரும்பி வந்ததும் அவளை பார்த்து சரின்னு சொன்னா உன் கல்யாணத்தையும் கீதா கல்யாணத்தையும் ஒன்னா முடிச்சிடலாம் நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லம்மா நீ பார்த்து முடிவு பண்ணா சரி ஏய் அப்படி சொல்றேன் அம்மா இந்த 25 வருஷமா நீ எந்த சுகத்தையும் அனுபவிச்சது இல்லம்மா குறைஞ்சது
உன் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேங்கிற சந்தோஷமாவது உனக்கு கிடைக்கட்டுமா? வரேன். அண்ணே, நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஓளைய உனக்கு செட்டப் பண்ணிடுறேன். செட்டப் பண்றியா? ஏய், ஒழுங்கா படிச்சு இந்த வருஷமா பாஸ் பண்ற வழிய பாரு, மூஞ்சிகளை பாரு, பா. வளர்ந்துட்டானே ஒழிய, அம்மா அம்மான்னு என் முந்தாணி பிடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருப்பான். விஜய்க்கு உன் மேல அவ்வளவு பசமா? ஆமாங்க, அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவான் பாவம். சட்டை பட்டம் கூட ஒழுங்கா போட தெரியாதுங்க, எல்லாம் நான் தான் பண்ணணும். இப்ப அவன் என்ன பண்றானோ? இந்த கேஸ் விஷயமா விஜய்க்கு ஒண்ணும் தெரியாதா? தெரியாதுங்க. என் புள்ள, மன்னிச்சிருங்க, நம்ம புள்ள வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். எப்ப வரான்? அம்மாவை பார்க்க இன்னும் வந்துகிட்டு இருப்பான். வீடு போட்டிருக்கு. அம்மா, கீதா, சுப்ராஜ், அம்மா, கீதா, ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? அம்மா இங்க வீடு புட்டி இருக்கு. தப்புடு, உன் மனச கல்லாய்க்கு தப்புடு. அம்மாவ போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸா? எதுக்குடா? அம்மா கொலை செஞ்சிருச்சா அதுவே சொல்லுது. அப்பா இல்ல, அப்பாவா? அப்பா, அவர் இந்த ஊர்ல தான் இருக்கார். அம்மா கொலை செஞ்சத பார்த்ததா தப்பு தப்பா போலீஸ்ல சாட்சி சொல்றாரு. அம்மாவுக்கு இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க. எனவே சகல சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கின்ற போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சாரதா தான் இந்த கொலைகளை செய்தார் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. மேலும் குற்றவாளியே மனமுவந்து குற்றத்தை ஒத்துக்கொள்வதாலும், குற்றவாளியின் கணவர் ஜெயிலர் ஜெகநாத் அவர்கள் இந்த கொலைகளை தானே நேரில் பார்த்ததாக சாட்சி சொல்வதாலும் குற்றவாளியான சாரதாவுக்கு தூக்கு தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். என்னமா அது? நான் கேட்கறது பாக்குறது எல்லாமே நிஜமா? என்னால நம்ப முடியல. சத்தியமா இதெல்லாம் பொய்யுமா? அம்மா பேசுமா, நீ கொலை செஞ்சியாமா? தயவு செஞ்சு பேசுமா. 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அனாதை ஆக்கினாரே, அதே ஆள் தான் இன்னைக்கு உனக்கு எதிராக சாட்சி சொல்லி உன்னை கொலகாரி ஆக்கியிருக்காரு. அந்த ஆள் யாருமா? அம்மா, அவர் முகத்தை நான் பார்க்கணும். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கையா. மிஸ்டர் ஜெகநாத், Let him talk. 25 வருஷம் கழிச்சு என் புள்ள பேசுறான். நான் கேட்கணும். எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கீங்க மிஸ்டர் ஜெகநாத்? கட்ன பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அவங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்லியிருக்கீங்களே. ஊரே பாராட்டி கைதட்டுவாங்க, கேட்டுக்குங்க. கவர்மெண்ட்ல மெடல் கொடுப்பாங்க, வாங்கி குத்திக்கிங்க. பெத்த குழந்தைக்கு ஒருவேளை பால் வாங்கி கொடுக்க முடியாம எங்க அம்மாவை தவிக்க விட்டு வீட்டை விட்டு போனவர் தானே நீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் குடும்பத்தை பத்தி, பாசத்தை பத்தி? உங்களுக்கு எல்லாம் ஒரு காக்கி சட்டை, ஒரு பதவி, அந்தஸ்து. உங்களுக்கு உங்க பொண்டாட்டியை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு எங்க அம்மாவை நல்லா தெரியும். சத்தியமா எங்க அம்மா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லி எங்க அம்மாவை பழி வாங்கிட்டீங்க. பதிலுக்கு உங்களையும் பழி வாங்காம விட மாட்டேன். சாரி சார். எங்க அம்மா உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அவங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீங்க?
ஒன்னு மட்டும் சொல்றேன், இன்னையில இருந்து நீங்க தான் என்னோட ஜென்ம விரோதி. ஏண்டா கோர்ட்ல அப்படி சத்தம் போட்டானே, யாரா அவன்? என் மகன் தான். ஹ? என்னடா அது? ஒரு பக்கம் சட்டம் பொண்டாட்டிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு, இன்னொரு பக்கம் மகன் உன்னை புரிஞ்சிக்காம உன்னையே ஜென்ம விரோதம் திட்டிட்டு போறான். எப்படிடா எப்படிடா இதெல்லாம் நீ தாங்கிட்டு இருக்க? சகர், தென்னங்கன்னு வச்சா 10 வருஷம் கழிச்சு அது இளநெறியும் ஓலையும் கொடுக்கும்னு நம்பிக்கையா சொல்லலாம். ஆனா 10 மாசம் சுமந்து புத்த புள்ள 10 வயசுல என்ன செய்யும், 15 வயசுல என்ன சொல்லும், 20 வயசுல எப்படி நடந்துக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது பெற்றவங்களோட சாபக்கேடு. அம்மாவை பார்க்கணும்னு வந்துட்டு பேசாம இருந்தா எப்படி விஜய்? ஒரு மாசம் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? கோர்ட்டு சட்டமும் உங்களை கொலகாரின்னு சொல்லலாம், நான் நம்ப தயாரா இல்ல. நீ நினைக்கிறது தப்பியா, சத்தியமா நான் தான் அந்த கொலையெல்லாம் செஞ்சேன். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. அப்படியே பண்ணிருந்தாலும் எதுக்காக பண்ணீங்க? என்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்காதே. கேட்கல. கீதா எங்க? மனசு கலாக்கிக்க விஜய், அவ இறந்துட்டா. கீதா செத்துட்டாளா? எப்போ, எப்படி? தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏமா, ஒருவேளை இந்த கொலகாரிக்கு மகளா இருக்க பிடிக்கலையோ என்னமோ. உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போகும்போது நிரந்தரமா பிரிஞ்சு போயிருவோன்னு தெரியாம போச்சேம்மா. நேரமா ஜெயா, நான் போகணும். போங்கம்மா போங்க. ஆனா நான் திரும்பவும் வருவேன், சத்தியமா சொல்றேன். உங்களை நான் தூக்குக்கு அனுப்பிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உங்களை நான் காப்பாத்தே தீருவேன், இது சத்தியம். வணக்கம். 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 நீங்களா? நீங்க அப்ப அடிச்சத நாங்க இப்ப மறந்துட்டோம். மறப்போம், மன்னிப்போம். இப்ப நாங்க உங்ககிட்ட வியாபார விஷயமா பேச வந்திருக்கோம். அப்படியா, வாங்க உட்கார்ந்து பேசுவோம். உட்கார்ந்து பேசுறதுக்கு என்ன ஐநா சபையா? ஜிம்மியோட நைனா தானே, நின்னுகிட்டே பேசுவோம். இந்தாங்க. இது என்ன, சாம்பார் சாதமா இல்ல தயிர் சாதமா? சாம்பார் சாதம் தயிர் சாதமா இருந்தா நாங்க விட்டுருவோமா? கஞ்சா பொட்டலம். கஞ்சாவா? ஆமா. இத நாங்க உங்ககிட்ட கொடுப்போம், நீங்க நாலு முக்கில ஒருத்த நிப்பான், அவங்ககிட்ட இத கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் உங்ககிட்ட பணம் கொடுப்பான், அதை நீங்க எங்ககிட்ட கொடுக்கணும். அவனுக்கு என்ன அடையாளம்? சிகப்பு சட்டை போட்டிருப்பான், கீழே வேட்டி இல்லாட்டி பேண்ட் போட்டிருப்பான். சும்மா அவன் நிப்பான், அவன் ரூபா கொடுப்பான், உங்க கம்சை எடுத்துக்கிட்டு மீதி எங்கள்ட்ட வந்து கொடுங்க. இப்படி புத்திசாலித்தனமா வியாபாரம் பண்றதை விட்டுட்டு காதல் கத்திரிக்காய் அலையிறீங்களாடா? சரி சரி போங்க. சரிங்க. காலே இவ்வளவு நீளம் இருக்கு. என்ன நீங்க இறங்குடா, என்னடா இது? வயிறுங்க, அதுக்குள்ள குடலுங்க, கிடையில இலைங்க. என்ன வாழலையா? கஞ்சா தானே? நடுட ஸ்டேஷனுக்கு. என்ன புதுசா சால்வ? உன்னால குளிர் தாங்க முடியாது, அதனாலதான். மத்த கைதிகளுக்கு எல்லாம் இல்லாம எனக்கு மட்டும் என்ன விசேஷமா? இத நீங்க கொடுத்து என்ன சொல்ல வந்தீங்க அது சொல்லுங்க. இல்ல, சும்மா உன்னை பாக்குறதுக்கு. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சொல்ல வந்ததை மறக்காம சொல்லுங்க. சாரதா சொல்லுங்க. உனக்கு
உனக்கு தூக்கு தண்டனை தேதி முடிவாயிருச்சு. என்னைக்கு? நாலு பேத்த சாட்சியா வச்சு என்னைக்கு உன் கழுத்துல தலை கட்டணும் அன்னைக்கு மார்ச் மூணாம் தேதி தூக்குக்கு போறதுல உனக்கு கொஞ்சமும் வருத்தம் இல்லையா சாரதா? இல்லைங்க. உற்சவமூர்த்தி என்னதான் ஊர் சுத்தி வந்தாலும் கடைசியில வந்து சேர இடம் சன்னிதானம் தான். நீங்க இருக்கிற சன்னிதானத்துக்கு நான் வந்துட்டேன். கடைசி வரைக்கும் எனக்கு இந்த சந்தோஷம் போதும். உன்னையும் பறி கொடுத்துட்டு என் பொண்ணையும் பறி கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன்? பையனை விட்டுட்டீங்களே. அவன் தான் என்ன பார்த்தாலும் என் பேரை கேட்டாலும் வெறுக்கிறானே. அவன் கொஞ்சம் கோவக்காரன். நீங்க சொல்ற விதத்துல எடுத்து சொன்ன உங்களை அப்பான்னு ஏத்துப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? எரியறதுக்காக விறகும் கொதிக்கிறதுக்காக தண்ணியும் வருத்தப்பட்டா சோறு போகாது. எரியணும்னு உனக்கு விதி, கொதிக்கணும்னு எனக்கு தலையெழுத்து. பரவாயில்ல, பொங்குற சோறாவது நல்லா இருக்கட்டுமா? நேரமாச்சு, சாப்பிட்டு தூங்குங்க. மாப்பிள்ளை
நிறுத்தியா? அதெல்லாம் நீங்க எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும். என்னம்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? குழந்தை அடம் பிடிச்சா சாக்லேட் வாங்கி கொடுத்துடலாம். கொடுத்த தண்டனையில இருந்து காப்பாத்த முடியுமா? என் டைத்தை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு டெல்லி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நான் வரேன். ஜிம்மி கவலைப்படாத, ஜிம்மி கவலைப்படாத, ஜிம்மி கவலைப்படாத, ஜிம்மி கவலைப்படாத. நான் கட்டிக்க போறேன்னு சொல்றேன். நீ ஏன் சொன்ன? நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன்.
எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு இனிமே நான் எப்படி வாடுவேன் நாத்தாங்காலுக்கு நாலு வரப்பு இருக்க மாதிரி உனக்கு நான் வரப்பா இருக்கேன் ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி நக்கி தான் குடிக்கும் பின்ன ஸ்ட்ரா போட்டா குடிக்கும் இப்போ எதுக்கு இதை சொன்னே நீங்க சொன்னீங்க நான் சொன்னேன் நான் ஒன்னு சொன்னா நீ ஏதாவது ஒன்னு சொல்லிறறவ நான் சொன்னா ஏத்துக்கற மாட்டீங்களே ஏத்துக்கற மாதிரி சொல்லணும் யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி குடிக்கிட்ட மாதிரி எருமைக்கு தெரியுமா நல்ல தண்ணியா சாக்கடை தண்ணியான்னு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு உங்க வீட்ல கத்தி இருக்கா எதுக்கு இவனை குத்திட்டு உங்க அப்பா கூட நானும் ஜெயிலுக்கு போயிடுறேன் பழமொழி பெரியவங்க சொல்லிருக்காங்க ஐயோ என் நிலைமை தெரியாம பழமொழி பேசி பட்டிமன்றம் நடத்துறீங்களே என் நிலைமையும் தெரியாம தான் அவன் பேசிக்கிட்டே இருக்கான் என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க கவலையே படாத உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க அப்பா ஜெயில இருந்து வந்த உடனே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் நானும் பண்றேன் என் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் உன் மேல கண்ணு என்ன மூக்கு வாய் எல்லாம் தான் வச்சிருக்கனே ஏய் ஏன்டா பயமுறுத்துற அவன் ஒரு எருமை மாடு மாதிரி உரசுவான் பாத்துக்குங்க ஹாய் விஜய் என்ன பார்த்தா உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பா இருக்கு என்ன விட அழகான ஒருத்தி இந்த ஊர்ல உங்களுக்கு கடச்சிடுவாளா தெரியும் தெரியும் பல்ல உடைச்சிடுவேன் அரைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் நான் தயார் அது வேற விஷயம் விஜய் இந்த இடத்துல சிரிக்கணும் இது ஜோக் சிரிக்க மாட்டீங்களா ஐயோ சும்மா பயப்படாதீங்க லதா ஒன்னு உங்களை கற்பழிச்சிட மாட்டா வாவ் தட்ஸ் இட் சிரிச்சிட்டீங்களே சரியான வாளா இருக்கியே உங்க அப்பாக்கு நீ ஒரே பொண்ணு தானா ஆமா நான் ஒரே ஒரு பொண்ணு தான் அதோட எங்க அப்பா ஜனகரமன பாடிட்டாரு அப்படியா அப்படிதான் எனக்கு விவரம் தெரியாத வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க இதுக்கு மேல என் கதையை கேட்டா உங்களுக்கு போர் அடிக்கும் ஆமா உங்க அம்மாவை காப்பாற்ற முயற்சியில நீங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க எங்க அம்மா தானே இந்த கொலையை செஞ்சதா சொல்லியிருக்காங்க சாட்சியங்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு ஆனா முடிஞ்சு போனதா நினைக்கிற அந்த கொலை கேஸ்ல வேற யார் யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க எப்படி சொல்றீங்க கொலை நடந்த சர்க்கியூட் ஹவுஸ்ல அந்த கொலை சம்பந்தமா ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்க்க போனேன் என்ன சில பேர் தாக்குனாங்க அவங்க ஏன் எதுக்காக என்ன தாக்குனாங்க ஆக இந்த கேஸ் சம்பந்தமா நான் விசாரிச்சது யாருக்கும் எரிச்சல கொடுத்துருக்கு அந்த ஆள் யார் அந்த ஆள் தான் இந்த ஆட்களை வச்சு அடிச்சிருக்கும் கரெக்ட் அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேனா எங்க அம்மாவை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு விஜய் குற்றவாளியை பிடிக்க தகுந்த ஆதாரங்கள் கிடைக்க எத்தனை நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனா சட்டத்துக்கு முக்கியம் நேரம்தான் அதனால குறிப்பிட்ட தேதியில எங்க அம்மாவை தூக்குல போட்டுவாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான ஆதாரங்கள் கிடைக்கலனா நான் எவ்வளவு பாடுபட்டு பிரயோஜனம் இல்ல விஜய் a good idea உங்க அம்மாவை ஜெயில இருந்து கடத்திடுங்க தகுந்த ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் அவங்க உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் சட்டப்படி அவங்களை காப்பாத்த முயற்சி பண்ணுவோம் அண்ணே யார குறுக்க வந்து நிக்கிறா ஏயா நீ தற்கொலை பண்ணிக்க எங்க பஸ் தான் கிடைச்சதா இது பஸ் இல்ல அண்ணே டெம்போ ஏதோ ஒன்னு யாரியா நீ நீங்க தான் டெம்போல ஜெயிலுக்கு போய் காய்கறிகளை சப்ளை பண்றாளா பின்ன என்ன கப்பல்ல போய் சப்ளை பண்ண முடியும் ஏய் அதிக பிரச்சனை தரமா பேசா யோ அடிச்சா கைய ஒடிச்சு போடுவேன் யாரு நினைச்சா அடிச்சு வாங்கி நிக்கிறேன் ஏங்கிட்ட வந்து மிரட்டற இப்படி எல்லாம் மிரட்டنا நான் பயந்துருமா அதுக்கெல்லாம் காதுல பூ வச்சிருப்பான் அவன போய் பாரு உன் காதுலயே பூ இருக்கியா காதுல பூ வச்சிருந்தா பேசவே கூடாது பாரு நாளைக்கு ஜெயிலுக்கு காய்கறி கொண்டு போவீங்கல்ல திரும்பி வரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா காய்கறி எல்லாம் வெட்டி சாம்பார் பண்ணிரணுமா வண்டி ஏதோ ரிப்பேர்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்திட்டு வந்துடணும் அப்ப காய்கறி அவர் வித்துக்குவாரு அது என்ன செய்யணும் எனக்கு தெரியும் இப்ப நான் சொல்றத நீங்க செய்ய போறீங்களா இல்லையா செய்யலனா என்னைய பண்ணுவேன் ஐயோ அந்த இடத்துல முதலாளி ஐயோ நான் வேலை கறேன் என்ன விட்டுங்க அப்பா அடி வாங்குற உடம்பா அது டெம்போவை நீ எங்க நிறுத்த சொல்றியோ அங்க நிறுத்திறோம் போதுமா ஐயா உங்களை பார்க்கணும்னு ஃபாதர் பெர்னாண்டஸ் வந்திருக்காரு இந்த நேரத்திலயா சரி வர சொல்லு சரியா உள்ள வாங்க வாங்க ஃபாதர் உட்காருங்க காட் பிளஸ் யூ மை சன் உங்களுக்காக நான் என்ன செய்யணும் மை டியர் சன் இங்க சாரதான ஒரு கைதி இருக்காங்க அந்த அம்மாவை நான் பார்க்கணும் சாரி ஃபாதர் இப்ப நிச்சயமா முடியாது விசிட்டர்ஸ் டைம்ல தான் கைதிகளை பார்க்க முடியும் நீங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்தீங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் சாரி மை டியர் சன் காலையில 5 மணி ஃப்ளைட்ல செயின்ட் போப்ப பார்க்கறதுக்காக நான் ரோம் போறேன் திரும்பி வர்றதுக்கு 3 மாசம் ஆகும் அதுக்கு முன்னாடி அந்த தாயை நான் ஒரு தடவையாவது பார்க்கணும் அந்த தாய் எங்க புனிதமேரி பள்ளிக்கூடத்துல பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு
தாயாயிருந்து கவனிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நல்லவங்களை நான் ஆசீர்வதிக்கணும், அதுக்கு நீங்க அனுமதிக்கணும். ஓகே ஃபாதர், உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். தேங்க்யூ மை டியர் சன், தேங்க்யூ வெரி மச். ராபர்ட், ஃபாதர், இதுக்கு முன்னாடி இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கீங்களா? வந்ததில்லை. சாரதாமா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். தம்பி, நான் பயப்படாத, நீ யாரு எனக்கு தெரியும், நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். தைரியமா வா, நான் சொல்றதை கொஞ்சம் கவனமாக கேளு. இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள எல்லா கைதிகளையும் செல்லுக்குள்ளே அடைச்சிருவாங்க. எங்கிட்ட பேசுனதே உங்களுக்கு 2 நிமிஷம் போயிடுச்சு. உங்க அம்மா இருக்கிற செல்லுக்கு போறதுக்கு 5 நிமிஷம் ஆகும், மீதி இருக்கிறது 13 நிமிஷம் தான். அதுக்குள்ள நீ உங்க அம்மாவை கடத்தி ஆகணும். ஓ நல்ல காலம், நீ கைதிகளுக்கெல்லாம் சினிமா போட்டு காட்டுறாங்க. ரொம்ப நன்றிங்க. அவசரப்படாத, உங்க அம்மாவை கடத்திட்டு போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நான் கைதிகளுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறேன். ஜெயிலர், வார்டன் இவங்க கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பறேன். அந்த சமயம் பார்த்து உங்க அம்மாவை கடத்திட்டு போயிரு. ஏதோ என்னாலான சின்ன உதவி. எனக்கு தான் எங்க அம்மாவை பாக்குற பாக்கியம் இல்லை, உனக்காக காலம்புறம் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். பெஸ்ட் ஆஃப் லக். ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாம, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல ஒரு கைதியை பாக்குறதுக்கு அந்த ஃபாதர் அலோவ் பண்ணது எந்த வகையில நியாயம் சார்? எல்லாம் ஒரு மனிதாபிமானம் தான். விடிஞ்சா அந்த ஃபாதர் ரூம் பரேன்னாரு. அவர் திரும்பி வரதுக்குள்ள சாரதாவை பார்க்க முடியாது, அதனால தான். ஓகே, போலீஸ் விசாரணையிலையும் சரி, சாட்சியோட வாக்குமூலத்திலையும் சரி, சாரதா அதான் ஒய்ஃப், ஸ்கூல்ல வேலை பார்த்ததவே இல்லையே. ஆமா. அப்போ அந்த ஃபாதர்? ஃபாதர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கைதிகளுக்குள்ள சண்டை வந்து அது பெரிய கலவரம் ஆயிடுச்சு சார். எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அப்படியா? ஃபர்தர் செக்யூரிட்டி உடனே ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். கம் ஆன். பேசுறதுக்கு நேரம் இல்ல, உடனே புறப்படுமா? இல்ல, நான் வர மாட்டேன். இதனால உங்க அப்பாவுக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? தெரியுமா? பூவுக்கும் பொட்டுக்கும் கொடுக்கிற மரியாதைய உங்க பிள்ளைக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன மன்னிச்சிருமா? இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தோம், அவன் எங்களால் பிடிக்க முடியாது சார். வந்தவன் சாரதாவை கடத்திட்டு போயிட்டான் சார். என்ன இது? வேணாம்ப்பா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா? வா வா வா, போடா வாங்கம்மா. அம்மா, இனிமே நாம தங்க போற இடம் இதுதான். என்ன ஜெயில இருந்து கடத்தி கொண்டு வந்திருக்கியே, இது தப்பு இல்ல? உன்னை குற்றவாளின்னு முடிவு பண்ணிச்சு அந்த சட்டம் தாமா தப்பு? வாதத்துக்கு மருந்துண்டு,
விவாதத்துக்கு மருந்து கிடையாது. இது விவாதம் இல்லமா, நியாயம். என் மனசுக்குள்ள குழந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கிற தர்மம். எதுடா நியாயம், எதுடா தர்மம்? என்ன ஜெயில இருந்து கொண்டு வந்திருக்கியே, இதனால உங்க அப்பாவுக்கு எவ்வளவு கெட்டு பேர் வரும் தெரியுமா? உனக்கு உன் புருஷன் முக்கியம், எனக்கு என் அம்மா தான் முக்கியம். விஜய், சரிமா இப்ப சொல்லு, எதுக்காக கொலை செஞ்ச? ஜெயில தான் சொல்ல மாட்டேன், இங்கேயாவது சொல்லுமா? உங்க அப்பா கேட்டே நான் சொல்லல, நீ கேட்ட நான் சொல்ல போறேன். சொல்ல மாட்டேல்ல, நேரம் வரும் சொல்ல வைக்க. என் கையில விளங்க மாட்டேன் பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. உன்னையும் என்னையும் சேர்த்து விளங்க மாட்டேட்டாங்க பாரு, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதுதான ஜனநாயக நாடு. சும்மா நிறுத்துங்கய்யா, ஒரு கொலகாரியை டெம்போ வச்சு கடத்திட்டு நீங்க ஜனநாயகம் பேசுறீங்களா? உங்களை சும்மா விட மாட்டாங்க. மரியாதை பேசியா போயா? என்ன வழுக்குது? வழுக்குதா? அட மொட்டை, மொட்டை சீதாராம மாதிரி இல்ல? ஆமா மாதிரி இல்லடா, மொட்டை சீதாராமே தான். என்ன ஒண்ணும் பண்ணிராதீங்க, நீங்க ஜெயிலுக்குள்ள வந்த உடனே உங்க மகளை பார்க்குக்கு கூட்டிட்டு போய் தைரியம் சொன்னோம். இப்போ உங்க பொண்ணுக்கு இவர் தான் காவலா இருக்காரு. ஏண்டா ஆபத்துக்கு போன காவலா? உங்க பொண்ணு என்ன ஆப்பமா? அதுவும் வெள்ளாப்பமா? அதிகமா பேசாத, கழுத்த திருவிடுவேன். அது காது, காதை திருப்பினா தலையில் திரும்பும். ஏண்டா என்ன உள்ள தள்ளிட்டு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாத்தியா? நீங்க வெளியே இருந்தா உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதுவும் இவ்வளவு உயரம் இருக்கீங்க. விதி வலியது, உங்களை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. தூது வந்தது நீதானே? ராபர்ட், யாரையாது? யார் சார்? அன்னைக்கு சாரதாவை பார்க்கணும்னு ஒரு ஃபாதர் வந்தாரே, அவர் யார்? நீங்க தான் சார் ஃபாதர்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன், அவன் யாருன்னு உனக்கு தெரியும், சொல்லு. தெரியாது சார். நேத்து நடந்த கலவரத்தில் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. யார் அவன் சொல்லுடா. தெரியாது. தெரியாது? தெரியாது. நேற்று ராத்திரி எதுக்காக கைதிங்களை கலவரம் பண்ண சொன்ன சார்? எல்லாத்தையும் விடுங்க சொல்லிட்டானுங்க. நீ சொல்ல வேண்டியது ஒரே விஷயம்தான், ஃபாதர் வேஷத்தில் வந்தவ யார்? சொல்றேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. இதை பாருங்க, தப்பு செய்யறது சகஜம், அதை உடனே உணர்ந்து திரிஞ்சிடணும், அதுதான் நல்லவங்களுக்கு அடையாளம். அந்த வகையில நான் ராபர்ட்டை பாராட்டுறேன். இப்ப சொல்லிடுவான் பாருங்களேன், யார் அந்த ஆளு? சொல்றேன் சார். அந்த தாய், அந்த தாய் சாக கூடாதுங்க, அந்த தாய் சாக. இட் இஸ் மோஸ்ட் ரெடிகுலஸ். ஜெயிலுக்குள்ள ஃபாதர் வேஷத்துல வந்தவன் யாருன்னு தெரிஞ்சுக்க இருந்த ஒரே சாட்சி அந்த ராபர்ட் தான். அவனை உங்க அஜாக்கிரதையினால தவற விட்டுட்டீங்க சார். வந்து நோ, லெட் மீ ஃபினிஷ். எல்லாருக்கும் மத்தியில உங்க ஒய்ஃபுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்லி நீங்க ஒரு பொறுப்புள்ள அதிகாரின்னு எங்களை நம்ப வச்சுட்டு இப்ப யாருக்கும் தெரியாம அவங்கள தப்ப விட்டுட்டீங்க இல்ல சார்? மிஸ்டர் ஜெகநாத், அடுத்தடுத்து நீங்க தவறுகளை செஞ்சுட்டு வரீங்க. ஐ டோன்ட் நோ வை. சாரதா ஜெயில தப்பிச்சு போக முயற்சி செஞ்சப்போ மிஸ்டர் ராஜன் அவளை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, அதை நீங்க தடுத்திருக்கீங்க. ஏன் சாரதா உங்க மனைவிங்கிற காரணத்துக்காக? மிஸ்டர் ராஜன் சுட போகும்போது நான் தடுத்தது என் மனைவிங்கிற காரணத்துக்காக இல்ல, அவளை உயிரோட தூக்கில ஏத்தணும், அதுதான் சட்டத்தோட தீர்ப்பு, அதுக்காகத்தான் நான் தடுத்தேன். எந்த தேதியில சாரதாவுக்கு தூக்கு தண்டனைன்னு முடிவாச்சோ அந்த தேதிக்குள்ள அவங்களை நான் இங்க கொண்டு வந்து ஆஜர்படுத்துறேன். தட்ஸ் வெரி குட். ஆனா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும். மிஸ்டர் ஜெகநாத், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவை காப்பாத்தியே தீரணுங்கிற அளவுக்கு உங்களை தவிர வேற சொந்தம் வெளியில யார் இருக்காங்க? அம்மா!
எதுக்காக இப்படி புள்ளைய போட்டு அடிக்கிற? இனிமே அடிச்ச பிச்சு புடியும் பிச்சு. என் குழந்தை யாரை அடிக்க கூடாதா? சரி பா, யாரை அடிக்க மாட்டேன். இனிமே அவன் அடிக்கிறதால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை சார். என்ன செய்யலாம்? இனி ஒரு அடி கூட அவனால் தாங்க முடியாது. அப்படி அடிச்சாலும் அவன் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அவனை விட்டுறது நல்லது சார். ஓகே சார், ஸ்டாப் ப்ளீஸ். ஏய், நீ போலாம். விஜய், லெட்ஸ் கோ. உங்க அம்மாவை காப்பாத்துறதுல உனக்கு எவ்வளவு வெறி இருக்கோ அதை விட அதிகமான வெறி என் மனைவியை காப்பாத்தணும்னு எனக்கும் இருக்கு. போய் பேசுறீங்க ஜெகநாத். அப்படி ஒரு வெறி உண்மையிலேயே உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க எங்க அம்மாவை காப்பாற்ற முயற்சி செஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்க மாட்டீங்க. அவ கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன், அதனாலதான் சொன்னேன். என் மனசாட்சி ஏமாத்திட்டு என்னால போய் சொல்ல முடியாது. மனசாட்சி? அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப தூரம் ஜெகநாத் சார். இத்தனை பேர் அடிச்சு கேட்டாங்களே, அப்ப சொல்லாத. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், எங்க அம்மாவை கடத்துறது நான் தான். இப்ப அவங்களை ஏன் பாதுகாப்புல தான் வச்சிருக்கேன். போலீஸ், போலீஸ். ஏ, இப்ப எதுக்கு அவங்களை கூப்பிடுறீங்க? அவங்க திரும்பி வந்து என்ன அடிப்பாங்க? அடிச்சா நான் உண்மையை சொல்லிடுவேனா? என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். புருஷன் தூக்கில போட்டு பொண்டாட்டி உயிரை வாங்கணும்னு நினைக்கிறான், ஆனா புள்ள உயிரை கொடுத்தாவது அம்மாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் சார். வர்றேன், இதை பாரு. முடிஞ்சா உங்க போலீஸ் பட அதிகாரம் இதெல்லாம் வச்சு எங்க அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்க. இட்ஸ் எ சேலஞ்ச். விஜய், நீ செத்துருவேன், உயிரை விட்டுருவேன்னு சொன்னியே, அதுக்கு பயந்து நான் உன்னை இங்கிருந்து அனுப்பல. உன்னை வெளியே விட்டு தாப்பா, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போறேன். சரி சரி, சீக்கிரமா போய் காயத்துக்கு மருந்து போட்டுக்க. விஜய், வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? காட்டுக்கு. காட்டுக்கா? நான் சொல்ற பக்கம் நீ வண்டி ஓட்டணும். ஓகே சரி. ஒரு கெட்டிக்காரன பிள்ளைய பெத்திருக்கேன்னு இத்தனை நாளா பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு குடிகாரன பிள்ளைய பெத்துட்டேன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன். அம்மா, நடு ரோட்ல குடிச்சிட்டு கிடந்தேன்னு அந்த லத்தை மட்டும் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்க்கலன்னா என்ன ஆயிருக்கும்? சின்ன வயசுல நீ கொடுத்த பாலை குடிச்சு வளர்ந்தம்மா, இப்ப உன் வயித்துல பால வாக்கணும்னு நினைக்கிறேன். எதை குடிக்கிறதுன்னு தெரியல. குடிச்சிட்டம்மா, என்ன மன்னிச்சிருமா? அழாதம்மா, எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தந்த ஐயா. நான் வேற யாருக்கிட்ட சொல்லி அழுவேன்? இதெல்லாம் என்னையா கோலம்? என் தாயை காப்பாத்தியே தீருவேன். நான் நடத்திக்கிட்டு இருக்க போராட்டத்துக்கு உன் புருஷன் கொடுத்த பரிசுமா. விஜய், இதுக்கப்புறமும் உன் புருஷன் பேருக்கு ஒரு களங்கம் வந்துடக்கூடாது நீ நினைச்சா. இப்பவே அந்த ஜெயிலர்கிட்ட உன்னை கொண்டு போய் ஒப்படைக்க நான் தயார். ஆனா இந்த பிள்ளையோட பாசம் உண்மைதான் நீ நினைச்சா. எதுக்காக அந்த கொலைய செஞ்ச சொல்லுமா? உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்குள்ள ஆதாரம் ஒண்ணுதாம்மா, சொல்லுமா?
என்ன மன்னிச்சிரு விஜய், என்னால சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். அந்த அருவாள் எடுமா, கையில் எடுமா, பரவாயில்ல எடுமா. அந்த 13 பேரை நீதானே வெட்டி கொலை பண்ண, 14வதா என்னைய வெட்டிரு. உன்னை பறி கொடுத்துட்டு என்னால உயிர் வாழ முடியாதுமா, அதுக்கு பதிலா உன் கையாலேயே செத்தேங்கிற நிம்மதியோட நான் போய் சேர்றேன். இப்ப நடக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாமா, ஒன்னு நீ என்ன வெட்டணும், இல்ல என்ன நானே வெட்டிட்டு சாகணும். சொல்றையா, ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சரிமா சொல்லு. ஏன் அந்த கொலையை செஞ்ச என்ன இப்ப நான் சொல்ல போற உண்மையை வச்சு என்னை காப்பாத்த முயற்சிக்க கூடாது. பசிச்சவனுக்கு பந்தியில் இடம் கொடுத்துட்டு இலைய பறிக்கிறியம்மா. சரிம்மா, இப்ப நீ சொல்ல போற உண்மையை வச்சு உன்னை காப்பாத்த நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன். இது சத்தியம்மா. அன்னைக்கு நவம்பர் 16 சாயங்காலம் உனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நானும் கீதாவும் டாக்ஸில போயிட்டு இருந்தோம். மேல்பாறை சர்க்கியூட் ஹவுஸ் பக்கத்துல டாக்ஸி ஏதோ ரிப்பேர் ஆகி நின்னு போச்சு. அங்கதான் விதி விளையாட ஆரம்பிச்சது. என்னாச்சுப்பா? ஃபேன் பெல்ட் அந்து போச்சுமா, புதுசு வாங்கி போட்டாதான் வண்டி எடுக்க முடியும். நான் ஏதாவது லாரியை பிடிச்சிட்டு போய் பக்கத்து டவுன்ல பெல்ட் வாங்கிட்டு வந்துட்டுமா? சரி சீக்கிரம் வந்துருப்பா. ஏமா பயங்கரமா காத்து அடிக்குது, மழை வர்ற மாதிரி இருக்கு. நீங்க வேணா அந்த பக்கத்துல இருக்க சர்க்கியூட் ஹவுஸ்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க, நான் வண்டி ரெடி ஆனாலும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். போங்க. என்ன வேணும்? இந்த பக்கமா டாக்ஸில போயிட்டு இருந்தோம், டாக்ஸி ரிப்பேர் ஆயி போச்சு, டிரைவர் ரிப்பேர் பண்ற வரைக்கும் நிக்கலாம்னு தான். நில்லுங்க நில்லுங்க. அம்மாவே பொண்ணை கூட்டிட்டு வந்தாச்சா, இடையில புரோக்கர் எல்லாம் கிடையாத. மாமா நம்ம இங்க இருந்து போயிடலாம்.
நானும் அப்படித்தான் கத்தினேன் கதறினேன் துடிச்சேன். அந்த பெரிய மனுஷங்க ஒவ்வொருத்தரும் காலையும் விழுந்து கெஞ்சினேன். என் பொண்ணு அம்மா அம்மான்னு கத்தல, அண்ணா அண்ணான்னு உன் பேரை சொல்லித்தாயா கத்துச்சு. கொஞ்ச நேரத்துல நான் மயக்கம் தெளிஞ்சு அவ பக்கத்துல போய் பார்த்தேன். அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு, அவ கெட்டு போயிட்டான்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா கீதாவை பத்தியும் ஆம்பளை துணி இல்லாத நம்ம குடும்பத்தை பத்தியும் கேவலமா பேசுவாங்க. செத்து போனதுக்கு அப்புறமும் அவ பேருக்கு ஒரு களங்கம் வரக்கூடாதுன்னு போலீஸுக்கு தெரியாம அந்த சம்பவத்தை மறைக்க முடிவு பண்ண. யாருக்கும் தெரியாம குழி வெட்டி நானே என் பொண்ணை போதிச்சுட்டேன். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, பதிமூணு பேர் சேர்ந்து என் பொண்ணை கெடுத்தாங்கிற உண்மை வெளியில தெரிஞ்சு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அதனாலதான் நான் எதுக்காக கொலை செஞ்சேங்கிற உண்மைய கோர்ட்டுல மட்டும் இல்ல வேற யாருக்கிட்டையும் சொல்லல. இப்ப சொல்லுயா, பதிமூணு பேர் என் பொண்ணை கெடுத்துட்டாங்கிற உண்மையை சொல்லி என் உயிரை நான் காப்பாத்திக்கணுமா? எவ்வளவு ஒரு புனிதமான காரணத்துக்காக உன்னையே நீ தூக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டவா? சத்தியமா சொல்றேன், அந்த கோயில் இருக்க தெய்வம் வெறும் கல்லுமா? உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை, வாங்க வெளியில. வாங்க ஐயா, நீங்க வெளியில போகலைன்னா ஏன் வேலை போயிடும்? நாங்க ரெண்டு பேரும் வெளியே போனா எங்க ரெண்டு பேரும் உயிர் போயிருமே. வெளிய ஒரு முட்டை நினைச்சிருக்கீங்களே? முட்டையனோ குட்டையனோ வெளியில வாங்க. வேண்டாம் வாங்க ஐயா. வேண்டாம் சார். போங்க ஐயா. சார் 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 சார், நாங்க அவசியம் வெளியே போகணுமா? ஏன் கேக்குற? உள்ள இருந்தா மணி அடிச்சா குளிக்கலாம், மணி அடிச்சா சாப்பிடலாம், மணி அடிச்சா தூங்கலாம். வெளியே போனா மணி அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது சார். அதுக்காக ஒரு மணியும் ஒரு ஆள் அனுப்புங்களேன், அவரை வச்சு நாங்க அடிச்சுக்கிறோம். ஏயா கிண்டலா, மரியாதையா வெளியே போங்க சார். இன்னும் ஒரு மாசம் இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். இது என்ன போர்டிங் லாட்ஜ் நினைச்சீங்களா? போங்க வெளியே. பிச்சிருவன் பிச்சு. என்ன சார் இது? உள்ள இருந்தா நீங்க பிச்சிருவேங்கிறீங்க, வெளியே போனா அவன் பிக்கிறேங்கிறான். போய் காணங்க தங்கர்வாடுக்கு கைத்துல வெள்ள காணாம. ஏய் அம்மா எங்கடா? கேக்குறல அம்மா எங்கடா? நீங்க கேள்விகளை கேட்பீங்க, நாங்க பதில் சொல்லுமா? வாடா வரா சொல்றா. மிரட்டீங்களா? இப்ப சொல்ல போறியா? அம்மா அங்க வருது வா. தும்பி பிடிக்க விடுறது இல்ல. அம்மா எங்கம்மா போனீங்க? பக்கத்துல இருக்கிற மலை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன கேட்காம வெளியே போவானு சொல்லிருக்கேன்ல, எவ்வளவு பிரச்சனை கிடையில உங்களை இங்க கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு என் கல்யாண நாள், மனசு கேட்கல, அதான் போயிட்டு வந்தேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் என் புருஷனை சந்திச்சேன். அவரோட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் தான் கிடைக்கல. தினமும் பார்த்துட்டு இருக்கிற நிம்மதியாவது கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அதேன் தான் நீ இல்லைனா கிட்டியே. அம்மா அடுத்த வருஷம் இதே நாள்ல நான் இருக்கிறேனோ இல்லையோ, கடைசியா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். அதான் நடக்காதே. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதனாலதான் கோயிலுக்கு போயிட்டு மனசு விட்டு அழுதுட்டு வந்தேன். நான் இவ்வளவு கஷ்டப்படுறதும் உங்களை சந்தோஷமா வச்சுக்கத்தான், அளவு வச்சு வேடிக்கை பார்க்க இல்ல. நான் அதை சொல்லல விஜய். இன்னைக்கு உங்க புருஷன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவ்வளவுதானே? அது நடக்கும். ஆரம்பத்துல இருந்தே எது எது நடக்காதோ அதெல்லாம் நடக்கும்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற, நானும் கேட்டுக்கிட்டு இருக்க.
லெஃப்ட்ல போ. மன்னிச்சிருங்க ஜெயிலர் சார், வண்டி லெஃப்ட்ல போகாது. 10 நிமிஷத்துல பத்ரமா திரும்பி வந்துரலாம். விஜய், முதல்ல வண்டி நிறுத்து. நிறுத்துறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க. கழுத்துகளை குறிய வச்சிருக்கோம்ல, குண்டுகளை போட்டுருக்கு, சுட்டுடுவோம். இன்னைக்கு எங்க அம்மாவோட கல்யாண நாள். அவங்க உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போங்க. நீங்களே உங்க முகத்தை கரிச்சு போச்சு கட்டிக்கிறீங்களா? பிளீஸ், இல்லைனா அந்த கிறுக்கு உங்களை சுட வேண்டியிருக்கும். எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? I am all right. அம்மா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்னு எதுக்காக விஜய் கிட்ட போய் சொன்னேன்? உங்களை இங்க வரவழைக்க தான். எதுக்கு? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக. விஜய் தெரியாதனமா சட்டத்தோட விளையாடுறான். அது தப்புன்னு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறான். அவன் அம்மாவுக்காக எதை வேணா செய்வான்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். தயவு செஞ்சு நீங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. அதுக்காக திருட்டுத்தனமா ஒரு கோல மாதிரி என்ன கூட்டிட்டு போச்சு சொல்றியா? சட்டப்படி உன்னை இங்க இருந்து என்னால கூட்டிட்டு போக முடியும். அவனால என்ன செய்ய முடியும் சொல்றத கேளுங்க. அவன் 20, நீங்க 60, மோதி பாக்குது நேரம் இல்ல. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே. டேய், நீங்க இரு, அம்மா பாட்டு வர. அம்மா, அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போறேன்னு உன்னை வாழ வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறேன், தூக்குல போடுறதுக்கு தானே கூட்டிட்டு போறேன். நீங்க எதை பத்தி இப்ப கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். விஜய் வர்றதுக்கு முன்னால போயிடலாம், வாங்க. மிஸ்டர் ஜெகநாத், இவ்வளவு கேவலமா நடந்துக்கவே நான் நினைக்கவே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடுனீங்க, அதுக்கு பேரு ரோஷம்னு எங்க அம்மா சொல்லுது. இப்ப பொண்டாட்டிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடுறீங்களே, இதுக்கு பேர் என்ன? கோழத்தனமா? விஜய், உங்க முகத்தை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. அம்மா, வண்டியில இருங்க. சட்டப்படி நீ செய்யறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? யோ, போயா. உங்க அரசியல் சட்டம் இந்த பிளாக்கணத்தை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. விஜய், நான் சொல்றதை கேளு. அம்மா, நீ சொல்றதை இப்ப நான் எதையுமே கேட்க மாட்டேன். அம்மா, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். தயவு செஞ்சு வண்டியில இருங்க. ஏறுங்கம்மா. அட, ஏறுங்கம்மா. சுப்ராஜ், என்னம்மா? நான் சொல்ற மாதிரி செய்யறியா? என்ன? யாருக்கு தெரியாம அந்த லதா பொண்ணை இங்க கூட்டிட்டு வா. ஐயோ, போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தான் அண்ணன் உன்னை அந்த புது இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கு. நான் போனது தெரிஞ்சது வச்சுக்கா, அவ்வளவுதான். ஒண்ணும் ஆகாதுப்பா, நான் சொல்ற மாதிரி செய். சரி சார். சாரதாவா விஜய் கடத்திக்கிட்டு போனதா நீங்க குறிப்பிட்ட இடத்துல இருந்து 40 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எந்த வித தடையும் கிடைக்கல சார். அது எப்படி கிடைக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மகன் ஒன்னும் முட்டாள் இல்ல சார். அவன் ரொம்ப புத்திசாலி. அந்த இடம் எப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்பவே அவன் இடத்தை விட்டு வெளியேறி இருக்கணும். புத்திசாலித்தனமா
அம்மாவை ஜெயில்ல இருந்து காப்பாத்துறவனுக்கு இது கூடவா தெரியாது அப்படினா அவன் தங்கி இருக்கிற புது இடையது ஹலோ அங்கிள் நான் லதா பேசுறேன் விஜயோட அம்மா இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சொல்லு செம்மன் மேட்ல இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்துல கரும்பார காட்ல இருக்கிற பாழடைஞ்ச பங்களால இருக்காங்க ஓகே நாம இருக்குற இடத்து சுத்தி போலீஸ் வந்துட்டிருக்கு வா இங்க இருந்து போயிரலாம் சுப்ரஜ் தண்ணிக்கு போயிருக்கானே போற வழியில கூப்பிட்டுக்கலாம் வாமா கம் ஆன் கம் ஃபாஸ்ட் வாமா நீ இங்க இருமா நான் இப்ப வந்துறேன் சுமர்மா விட்டுறே இத தடுக்காதமா விஜய் பேசாமர்மா போடு ச வாமா மா தம்முடு போலீஸ் வந்துட்டாங்க தெரியும்டா வாடா நான் அந்த பக்கமா போறேன் நீ இந்த பக்கமா போ போலீஸ் ஏமாத்திடல டேய் பேசாம வாடா வாமா போலாம் விஜய் மரியாதை உங்க அம்மாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு தப்பிக்க நினைச்ச ஷூட் பண்ணிருவேன் நாம இருந்த இடம் உன் புருஷனுக்கு எப்படி தெரிஞ்சது உண்மையை சொல்லு இப்ப சொல்ல போறியா இல்லையா சொல்றியா சொல்றேன் எங்க அம்மாவை மறைச்சு வச்சிருந்த இடம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சலாத்தா எங்க அம்மாவை நேத்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்கள காப்பாற்ற முடியல எங்க அம்மாவை குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்துல தூக்குல போட்டுருவாங்க இல்ல வேதனையா இருக்க இதை கேட்டா நீ சந்தோஷப்படணும்
ஏன் வருத்தப்படுற விஜய்? என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா இருந்த இடத்தை போலீஸ்க்கு காட்டி கொடுத்த? உனக்கெல்லாம் தாய பத்தி தாய் பாசத்தை பத்தி என்ன தெரியும்? அந்த பாசம் எனக்கு இருந்ததனால தான் நான் காட்டி கொடுத்தேன். என் புள்ள பண்றது தப்பு. ஒவ்வொரு நாளும் என்ன காப்பாத்துற முயற்சியில அவன் படுற கஷ்டத்தையும் வேதனையையும் என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அது மட்டும் இல்ல, நான் என் புருஷனுக்கு எந்த வித சந்தோஷத்தையும் கொடுக்கல. அதே நேரத்துல என்ன வேணும்னே தப்பிக்க விட்டுட்டாருங்கிற பழியையும் நான் ஏற்படுத்த விரும்பல. அதனாலதான் தயவு செஞ்சு நான் இருக்கிற இடத்தை என் புருஷனுக்கு சொல்லுமான்னு என் கைய பிடிச்சுக்கிட்டு அழுதாங்க. சொல்லக்கூடாதுன்னு என் மனசு கல்லாக்கி பார்த்த. ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலை விட அந்த தாயோட கோரிக்கை பெருசா பட்டுச்சு. அதனாலதான் நான் உங்க அம்மா இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்தேன். Devi, Devi.
தேகத்தில் நீ பாதி நான் மீது நானும் ஒரு தேனிசை பாடிடவா தேனிசை பூமழை தேவதையின் தேகமும் மூடிடவா தேவி தேவே நீ என் தேவி மன்னிச்சிரு உன்னை நான் அடிச்சிட்டேன் அடிச்சதுனாலதான் அடிச்சிங்க அசத்திரியே இன்னும் அசத்திர மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு வேணுமா நிறுத்து நிறுத்து வண்டி நிறுத்து இது எங்க அப்பா ஓடுதுதான் புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற ஃபேக்டரி இன்னும் ஆரம்பிக்கல ஓஹோ எனக்கு நேரமா அது நான் வரல தா உள்ள வாங்களே அப்பாவை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன் உங்க அப்பாவை நான் சந்திக்கணும் ஆனா இப்ப இல்ல இன்னொரு நாள் வரேன் டேய் சீக்கிரம் வாங்கடா எவனோ ஒருத்த மாடல் எடுத்துட்டு வர்றான் புடிடா அவன என்ன எந்த விஷமா இருந்தாலும் சரி குடிச்ச உடனே ஆளை கொன்னுடும் ஆனா இந்த விஷம் அப்படி இல்லை
குடிச்ச ஒரு மணி நேரம் கழிச்சு தான் ஆளை கொல்லும். அப்படியா? குட் மார்னிங் டாக்டர். எஸ் என்ன வேணும்? பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன். எஸ் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக இங்க கொண்டு வரதா கேள்விப்பட்டேன். அதனாலதான் அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த ஆள் விஷம் குடிச்சு சாகல, அதிர்ச்சியில தான் செத்தான்னு நீங்க எழுதி கொடுக்கணும். எப்படி வசதி? ஷட் அப். சட்டவிரோதமான காரியம். கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஓ ப்ளட்டி. ஏய் ஏன் கதவை சாத்துற? உன்னோட பழைய கதையும் நான் ஆரம்பிக்க போற புது கதையும் வெளியே தெரிய வேண்டாங்கிறதுக்காகத்தான். நீ யாரு? இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்குவ. ஆனா எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்னு. என்னது? சாரதா கொலை வழக்குல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுத்தியே, அது உண்மையா பொய்யா? சத்தியமா உண்மை. இதான உன் பொண்ணுஷீலா, ஊட்டி கான்வென்ட்ல படிக்குது. அம்மா அவளை ஒண்ணும் பண்ணிடாத. அப்ப சொல்லு. சொல்லிடுறேன். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போய் அந்த அம்மா அந்த 13 பேரையும் வெட்டுறதுக்கு முன்னாடியே அத்தனை பேருக்கும் யாரோ ஸ்னோ பாய்சன் கொடுத்துருக்காங்க. நாங்க ரிப்போர்ட் தயார் பண்ணும்போது பாடியில விஷம் இருந்ததை மறைச்சிட்டோம். அப்போ விஷம் கொடுத்தது யாரு? அது எனக்கு தெரியாது. அந்த ரிப்போர்ட்டை எங்க சீஃப் டாக்டர் தான் தயார் பண்ணாரு. அவர் எங்க? போன மாசம் நடந்த விமான விபத்துல அவர் இறந்துட்டாரு. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிட மாட்டியே? பண்ண மாட்டேன். தேவைப்பட்டா இப்ப நீ சொன்னத கோர்ட்லயும் சொல்ல வேண்டியிருக்கும். சொல்றேன். ஹாய் விஜய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுங்க. ஆட இந்த கையை எதுக்கு இவ்வளவு பெருசா ப்ளோ பண்ணி வச்சிருக்கீங்க? தேவைப்பட்டது. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை தெரிஞ்சுக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாமா? சொல்ல. அந்த மோதிரத்துல இருக்கிற டைமண்ட் இருக்கே, அது எவ்வளவு தெரியுமா? 6 லட்சம். 6 லாக்ஸ். அந்த வாட்ச்? ரோலெக்ஸ். 1.5 லட்சம். இந்த வாட்ச் இருக்கே ஃபுல் ஆஃப் கோல்ட். ஆஹா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் அப்பாவோட வாட்ச் மோதிரத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அப்போ உங்க அப்பா பேர் கங்காதரன்? ஆமா. இந்த குரூப் போட்டோ பத்தியா? இந்த 13 பேரை தான் உங்க அம்மா கொலை செஞ்சதா சொல்றாங்கல்ல? இதுல 14வது ஒருத்தர் இருக்கான், தெரியுதா? ஆமா, ஒரு கை மட்டும் தெரியுது. அந்த கையோட ப்ளோப் தான் இது. அந்த வாட்ச் மோதிரமும் உங்க அப்பாவோடது நீ சொல்ற. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நடந்த கொலைக்கு உங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய், உங்க அம்மாவை காப்பாத்துற வரையில எங்க அப்பாவை கொலைகாரன்னு சொல்லிட்டீங்களே. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? இத்தனை நாள் உங்க கூட பழகுறதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். என்ன அது மறுபடியும் வந்து நிக்கிற? கோர்ட்ல கொடுத்த வாக்குமூலத்தை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த பாரு, நீ என்னதான் தலைகீழ குட்டி கண் அடிச்சாலும் உன் ஆத்தால காப்பாத்த முடியாது. அட, நாளைக்கு போற உயிர் இன்னைக்கே போகட்டுமே. ஒண்ணு பண்ண, பேசாம விட்டுடு. உயிர் எவ்வளவு முக்கியம்னு நீ தெரிஞ்சுக்க வேணா? Thank you.
பண்றா? சொல்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு முதலாளி கங்காதரன் தன்னுடைய வியாபார கூட்டாளிங்க 13 பேரையும் வழக்கம் போல போர்டு மீட்டிங்க்கு கூப்பிட்டிருந்தாரு. ஆரம்பத்துல எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசா யாருக்கும் தெரியாம ரகசியமா ஆரம்பிக்க போற ஃபேக்டரிய பத்தி மத்தவங்களுக்கு கங்காதரன் விளக்கி சொன்னாரு. இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் பாசிபிள், வி வோன்ட் அக்செப்ட் சார், வி வோன்ட் அக்செப்ட் இட். வேண்டாம் வேண்டாம், நோ சார், நோ சார், ஒத்துக்கவே மாட்டோம், ஒத்துக்கவே மாட்டோம், நோ சார், நோ சார், வேண்டாம். ஓகே ஓகே, சோ ரைட். அது கவர்மெண்ட்க்கு எதிரானதுங்கிறதுனால மத்தவங்க அந்த ஃபேக்டரி ஆரம்பிக்க ஒத்துக்கல. ஆத்திரமடைஞ்ச கங்காதரன் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் தந்திரமா கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விஸ்கியில விஷத்தை கலந்து கொடுக்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. நான் தான் கலந்து கொடுத்தேன். மழைக்காக ஒதுங்கின உங்க அம்மா தம் மகளை கெடுத்த ஆத்திரம் தாங்காம அந்த அத்தனை பேரையும் வெட்டிடுச்சு. விஷம் வச்சது முதலாளி கங்காதரன் இருந்தாலும் அதை மறைச்சு அந்த அம்மா வெட்டினதான் கோர்ட்ல தெரியப்படுத்தணும். கங்காதரன் என்ன செய்யலாம்? ஆபீஸ் பணத்தை கையாடிட்டாருன்னு அந்த யூனியன் லீடர் மேல கேஸ் ஓடிச்சு உள்ள தள்ளிரலாம். அட போயா, 3 மாசத்துல வெளியில வந்துருவான். அதுக்கு பதிலா கொலை பண்ணிட்டான்னு கேஸ் ஜோடிச்சா 14 வருஷமோ 15 வருஷமோ கிடைக்கும். நாமளும் நிம்மதியா இருக்கலாம். கரெக்ட் சார். சொல்லு, யார கொலை பண்ணலாம்? யூனியன் செக்ரட்டரி. பிரச்சனை பெருசா போயிடும். வாட்ச்மேன். சீ சீ பாருக்கு. ஆபீஸ் கேஷியர். சேச்சே, வயசானவன். வேற யாரு? யோ, வியாபாரத்துல நான் சொன்ன திட்டம் பிடிக்கலன்னு என் கூட்டாளிங்க 13 பேரும் சொன்னாங்க. அதனால அவங்க அத்தனை பேருக்கும் விஸ்கில விஷத்தை ஊத்தி கொடுத்துட்டேன். ஆனா அந்த பிரச்சனை வேற மாதிரி போய் அந்த அம்மா எல்லாரையும் வெட்டிருச்சு கோர்ட்ல அவளுக்கு தூக்கணும்னு முடிவாயிடுச்சு. அந்த மாதிரி நான் யார கொலை பண்றனோ அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க கூடாது. அது மாதிரி யாரையா சொல்லியா? நீ எப்படி சார்? பதறாதையா. நீ படிச்ச பிஏ படிப்புக்கு என்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கிற, ஒரு வீடும் வாங்கி இருக்கிற, இந்த பிறவிக்கு இது போறியா? சந்தோஷமா போய் சேரு. வேண்டாம் சார், வேண்டாம் சார், என்ன கொண்டாடாதீங்க சார், புள்ள குட்டிக்காரர் சார், வேண்டாம் சார், என்ன கொண்டாடாதீங்க, என்ன கொண்டாடாதீங்க. சாகும் போது கூட என்ன தெம்பா கத்துறான் பாரு. டேய் ராம, ஐயா அவன் போயிட்டானா பாடுறா. ஏய் கொடாதடா, உன் கைரக பட்டுச்சுன்னா நீ மாட்டிக்கு வேடா. செத்துட்டா மாலி. அவர் என்னடா, அந்த யூனியன் லீடருக்கு போன் பண்ணி வர சொல்லு. ரெண்டு பேருக்கு நடந்த சண்டையில இவனை அவன் சுட்டுட்டான்னு சொல்லி செட்டப் பண்ணிடு. நான் பண்ணையில இருக்கேன், போலீஸ் வந்து போனதுக்கு அப்புறம் தகவல் கொடு. ஓகே சரிங்க. குட். ஏண்டா என்ன என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சீங்களா? இந்த வாட்ச்மேன் நாக்கி 50,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறேன். ஆமா, இந்த டாக்ஸி ஓட்டுற நாய்க்கு 1, 2, 3, 4 வண்டி வாங்கி கொடுத்துருக்கிறேன். ஏண்டா டாக்டர், இந்த சாரதா கேஸ் விஷயமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்ததை வெளியில சொல்ல மாட்டேன் தானே ஒரு வீடு வாங்கிக்கிட்ட. Thank you.
இருந்தா என்ன அடப்பு இருந்தா அந்த பொடிப்பை விஜய் உங்களை நாளை தட்டு தட்டாங்கிறதுக்காக என்னையே காட்டி கொடுப்பேன்னு சொல்லி இருப்பீங்க எச்சக்கல நாயங்களா அதனால தான்டா உங்க எல்லாரையும் பணம் பணம் பணமாக்கிட்டேன் விஜய் பேசுறேன் நான் ஜெகநாத் பேசுறேன் இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணீங்க நீ யாரை பிடிச்சு உங்க அம்மாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ இப்போ அவன் என்கிட்ட இருக்கான் யாரு கங்காதரனா ஆமா இப்போ நான் என்ன செய்யணும் நீ இருக்கிற இடத்துல இருந்து 20 கி.மீ தள்ளி கருங்கோயில் திடல்ல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு உடனடியா வந்து சேரு வந்து உங்க அம்மாவை நீ என்கிட்ட ஒப்படைக்கிற நீ தேடிக்கிட்டு இருக்க கங்காதரனை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் எதுக்கு இந்த ஏற்பாடு நான் தெரிஞ்சிக்கலாமா நான் நினைச்சா கங்காதரன போலீஸ்ல ஒப்படைச்சு உங்க அம்மாவை தூக்குல இருந்து காப்பாத்த முடியும் ஆனா சாரதாவ நான் தான் தப்ப விட்டேன்னு என் மேல இருக்கிற களங்கத்தை போக்க முடியாது அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எனக்கு புரியல கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு நான் கங்காதரன கோர்ட்ல ஒப்படைச்சு உங்க அம்மாவை காப்பாத்துறேன் ஆனா காலமெல்லாம் என் பேர்ல இருக்கிற பழி அப்படியே இருக்குமே அதுக்காக சாரதாவ நான் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன் கங்காதரனை நீ கோர்ட்ல ஒப்பட உங்க அம்மாவை நிச்சயம் நாம தண்டனையில இருந்து காப்பாத்திரலாம் எப்படியோ எங்க அம்மாவை நான் காப்பாத்துறோம் நீங்க சொன்னபடி நான் வந்து சேர்ந்துறேன் Thank you.
இந்த கொலை வழக்கில் சாரதா தானே அத்தனை கொலைகளை செய்ததாக ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் சாவிற்கு கங்காதரன் கொடுத்த விஷமே காரணம் என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சாரதா அத்தனை பேரையும் வெட்டியிருக்காவிட்டாலும் அவர்களின் சாவு அப்போது தவிர்க்க முடியாதது என்கிற டாக்டரின் ரிப்போர்ட்டை கருத்தில் கொண்டு சாரதாவை மன்னித்து விடுதலை செய்தும் கங்காதரனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. ஆமா விஜய், இருந்தாலும் பெத்தவராச்சே. கவலைப்படாத, இனிமே உனக்கு துணையா நான் இருக்கேன். தேவி தேகத்தில் நீ பாதி நான் மீதி. தேவி தேவி நான் உன் தேவி, தேகத்தில் நீ பாதி நான் மீதி. தேவதை தேனிதழ் நானும் ஒரு தேனிசை பாடிடவா. தேனிசை பூமழையில் தேவதையின் தேகமும் மூடிடவா. தேவி தேவி நீ என் தேவி. என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசு நோகடிச்சுட்டேன். தட்ஸ் ஆல் ரைட் மை டியர் சன். அம்மாவுக்காக நீ துடிச்சு அதை நினைச்சுதான் நான் சந்தோஷப்படுறேன்.